அந்த காலத்தில் இந்த நாடக நடிகர் சங்கம்னு இருந்தது, பாய்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியில் திரு காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறு வயதில் சேர்ந்து நடிப்பை கற்றுக்கிற போது அந்த பாசறையில் வந்து எல்லாருக்கும் வந்து சங்கீதம்லாம், நாட்டியம் சங்கீதம்லாம் கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. அதில் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியார் வந்தாராம். அந்த சங்கீதம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சுதியோடு சேராமல் அவர் பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ குருநாதர் வந்து சுதியோடு சேர்ந்து பாடுறாங்கன்னே இந்த ஹார்மோனியப்பட்டியை கிட்ட இருந்தவர் கிட்ட போய் உட்காந்துட்டே பாடினாராம், ஏய் அதை சொல்லடா போட்டு அடி அடினு அடித்து இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த குரலை அதோடு மிக்ஸ் பண்ணி பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி நாடக கம்பெனியில் என்ன அவஸ்தப்பட்டாருங்கிறத வந்து அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி பெரிய ஜாம்பவானது, அவருக்கு நாட்டியம் பாட்டு கலைத்துறையில் எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த காலத்தில் நடிக்க வர முடியும். அதுவும் இந்த நாடக கம்பெனிலேருந்து வந்தவங்கலாம் எல்லாமே தெரிஞ்சிருந்தாங்க. சிவாஜி கணேசன் போன்ற மேதைகள்லாம் அப்படி தான் வந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது.